இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. என்ன இப்படி கோவப்படுறான்? என்ன இந்த பூமாரி, என்ன காணும்? மார்னிங் 9:30 வரேன்னு சொன்னா இப்ப 9:45 ஆக போகுது. பேசாம நம்மளே போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ. ஹாய் பூமாரி. ஹாய் ரமேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ இருக்கு லேட்டா வந்த, நான் உன்ன சீக்கிரமா தானே வர சொன்னேன். சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓஹோ, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த பூமாரிக்கு எவ்வளவு திமிரு! அவன் கூப்பிட்டானா இப்ப எதுக்கு போறா? இதோ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறாங்க, இவளுக்கு என்ன தைரியம்! இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. ஆ, மீட் பண்றீங்களா? மீட்டு? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, நான் போய் ரமேஷ மீட் பண்றேன்னு. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் பூமாரி, இருக்கு உனக்கு. அப்படியே மீட் பண்றதா இருந்தா எங்க வீட்டுல வந்து மீட் பண்ணிருக்கலாம்ல. அது என்ன, பார்க்ல வந்துதான் மீட் பண்ணணுமா? இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு பாப்போம், அப்புறம் முடிவு பண்ணலாம். ஆமா பூமாரி, கடைசியா உங்க அக்காவோட மேரேஜ்ல தானே பார்த்தோம், அதுக்கப்புறம் மீட் பண்ணவும் முடியல. ஆமா பூமாரி, 4 தானே காலேஜ் வச்சாங்க. அந்த டைம்ல நான் எங்க ஊர்ல இருந்தேன், தீபாவளி லீவுக்காக ஊருக்கு போயிட்டேனா, அதனால அப்படியே இருந்துட்டேன். சோ அதனால காலேஜுக்கு வரல. நீ கூட துபாய் போயிருந்தல? ஆமாண்டா, அதனால நானும் காலேஜ் வரல. ஆ சரி சரி, அந்த டைம் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண பூமாரி. அப்படியா, நம்ம முடியலையே. இவனுக்கு எவ்வளவு தைரியம், அவ காலேஜ் வரலனா இவன் எதுக்கு அவளை மிஸ் பண்றான்? ஹே லூசு, உண்மையிலே தான். எது லூசா? ஏனால கேம் முன்னாடி லூசுன்னு சொல்றியா நீ? அது மட்டும் இல்லாம பூமாரிக்கு நான் மட்டும் தான் லூசுன்னு சொன்னா பிடிக்கும் சொல்வா. இப்ப என் முன்னாடியே இந்த உஜாலா மண்டை பூமாரியை பார்த்து லூசுங்கிறானா? எதுவுமே சொல்லாம நிக்கிறா பாரு பிக்கும் மண்டை. உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு டேய் உஜாலா மண்டையா? உனக்கு இன்னும் இருக்குடா, பேசு பேசு, நீ பேசு பேசு, நல்லா பேசு, நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. சரி சரி நம்புறேன். நீ லூசுன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி லூசுன்னு லூசுன்னு சொல்லிப்போம், யாவது இருக்கா? ஆமா, நீ எப்பயுமே லூஸ் தானே. போடா டேய், வெறியேறுது, டென்ஷன் ஆவறதே. நான் பேசாம இங்க வந்தே இருக்க கூடாது. சரி அப்புறம் அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க? அக்கா ரொம்ப நல்லா இருக்காங்க பூமாரி. அக்கா அடிக்கடிக்கு உன்னை கேட்டுட்டே இருப்பாங்க, பூமாரி நல்லா இருக்காளா, பூமாரி நல்லா இருக்காளான்னு. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா, இப்பதான் அக்காக்கு குழந்தை கூட பிறந்திருக்கு, பாக்குறதுக்கு வரியா ஒரு நாள்? உன்ன கூட்டிட்டு போறத விட எனக்கு என்ன பெரிய வேலை, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், பைக்ல போவோம். நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல. ஓ பைக்ல? என் முன்னாடியே ஆளை நீ பைக்ல கூட்டிட்டு போயிடுவேன், அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? டே உஜாலா மண்டை பேசுறா, ஓவரா நீ வாயாடுறடா, எனக்கு வெறி ஏறுது. வர்ற ஆத்திரத்துக்கு அந்த உஜாலா மண்டைய என்ன பண்றேன்னு தெரியாது எனக்கு. அது எப்படி மறப்பா பூமாரி, அன்னைக்கு மலையில வந்ததா உனக்கு கோல்டே புடிச்சிருச்சு. நான் எதுவும் மறக்கல பூமாரி, எல்லாமே ஞாபகம் இருக்கு. Calm down, calm down, calm down. Sanjay, calm down. Thanks, Pumari. நான் கேட்ட உடனே நீ மீட் பண்ண வந்ததுக்கு. என்னடானாலும் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உன்னை போய் மீட் பண்ணாம நான் இருப்பேனா? அக்ஷே, நானே உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த டைம் பார்த்து நீயே நாளைக்கு மீட் பண்ணலாம்னு கேட்டியா, அதனால தான் நான் உடனே வந்துட்டேன். ஓ அப்படியா பூமாரி, ஓகே பூமாரி. ஹா சரி ரமேஷ், சாப்பிட்டியா? இல்லையே, உன்னை பார்க்க வர அவசரத்துல நான் சாப்பிடவே இல்லை. நானும் சாப்பிடல. நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டு என்ன திமறடி இருக்கு உனக்கு பூமாரி, போய்தான் பாரு. உன்னை போ விட்டுருவேன், அதுக்கு முன்னாடி காலை உடைச்சிட மாட்டேன். எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
பட் சொல்லாமலும் இருக்க முடியல. அப்படி என்னதான் சொல்ல போறோம், சொல்லி தொலடா. யா ஓகே, பட் நான் இது சொன்னதுக்கு அப்புறம் நீ மேல கோச்சுக்க மாட்டல? நான் இப்படிலாம் சொல்லிட்டேனேன்னு என் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட மாட்டீல? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது நான் உங்ககிட்ட சொல்றதே தப்புதான் அப்படின்னு, பட் என்னால நீ இல்லாம இருக்க முடியல போ மாதிரி. நம்ம சின்ன வயசுல எவ்வளவு ஜாலியா இருந்தோம், ஆனா நீ இப்ப சஞ்சயோட இருக்கும் போது அது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போ மாதிரி. பிளீஸ் சஞ்சய் பிரேக்கப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ண. என்னது பிரேக்கப்போ? இவனுக்கு எவ்வளவு தைரியம், என்ன பிரேக்கப் பண்ண சொல்றதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? டேய் உஜாலா மாண்ட, என் வெறிய பயங்கரமா ஏத்துறடா, உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஏதாவது பண்ணியே தீரணும் போல எனக்கு வெறி வருது. ரமேஷ் சொன்னதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ண போறேன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செல்லக்குட்டீஸ். அண்ட் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, சஞ்சயோட கோவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ரமேஷ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. அப்படியே இந்த பூமாரியும் அந்த ரமேஷையும் என்ன பண்ணலாம்னு கமெண்ட்ல பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணியே ஆகணும், சும்மாவே விடக்கூடாது. குமாரி எனக்கு என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ அதையும் மறக்காம கமெண்ட்ல லீட் பண்ணிடுங்க. இது போல மேலும் சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க நம்ம நோஞ்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லுக்குட்டீஸ். சீ யூ இன் அனதர் வீடியோ. சடா.